வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் தக்காளி சட்னி செய்யறது எப்படிங்கிறத பார்ப்போம். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் உரித்து சிறுசாக நல்லா மெல்லிசாக வெட்டி வச்சுக்கிடணும், அப்போ தான் சீக்கிரம் நல்லா வேகும். அப்புறம் தக்காளி அவங்கவுங்க புளிப்பு தேவையை பொறுத்து வச்சுக்கிடலாம். உரப்புக்கு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு சிறிதளவு, பூண்டு ஒரு நாலோ அஞ்சோ, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ அது எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்ச பிறகு சட்டி போதுமான சூடான பிறகு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உப்பையும் இதோட போட்டுக்கணும், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும். வெங்காயம் போதுமானதோ வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை இதில் தட்டிட வேண்டியதான். தக்காளி வெள்ளாரி போதுமான அளவு வெந்துருச்சு. சப்பாத்தி பூரிக்கு இது அப்படியும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், இல்லை இட்லி தோசைக்கு நல்ல சட்னி மாதிரி வேணும், துவையல் மாதிரி வேணும்னா இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். அந்த வதக்கிய தக்காளி வெங்காயம் நல்லா ஆறின பிறகு முதல்ல கடலைப்பருப்பு வறுத்தெடுத்ததை போட்டுக்கிட்டு இதையும் உள்ளே போட்டு அரைச்சிட வேண்டியதான். இது தக்காளி கலந்துருக்கிறதுனால இந்த புளிப்புத்தன்மைக்குனால இது எளிதில் கெட்டு போகாது. நம்ம எங்கேயாவது டூருக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னாலும் இதை செஞ்சு கொண்டு போகலாம், வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணினாலும் சாப்பிடலாம், ஒன்றும் கெட்டு போகாது. ஒரு 80% அரைப்பட்டுட்டு மிக்சி என்ன ஒரு சுற்று சுற்று நல்லா அரைப்பட்டுரும். சுவையான கலர்ஃபுல்லான தக்காளி கம் வெங்காய சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.